ஹாய், திஸ் இஸ் யாரோமீம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இபிஎஃப்ஓவில் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. அது எவ்வளோ ஒர்த் ஜாப்னு கூட நிறைய பேருக்கு தெரில. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னென்னா, இபிஎஃப்ஓனா என்னென்னு பார்ப்போம். இபிஎஃப்ஓட ஃபுல் இது பார்த்தீங்கனாலே எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது என்னென்னு சொல்லுவாங்கன்னா வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, அதாவது இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம் இல்லை கவர்மெண்ட்லேயே வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஎஃப் பிடிச்சிட்டாங்க, பிஎஃப் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் கரண்ட் அஃபேர்ஸில் கூட படிச்சிருப்போம், பிஎஃப் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இவ்வளோ பர்சன்டேஜ் 8 சம்திங் இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா சேவிங்ஸ்க்காக தான். ஸோ இந்த பிஎஃப் அமௌண்ட் எப்படி பிடிப்பாங்க அப்படின்னா, எம்ப்ளாயி நம்ம ஒர்க் பண்ணுறவங்ககிட்டேருந்து ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க, ஸோ எம்ப்ளாயர்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் எடுப்பாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அதாவது ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷனும் தேவை அப்படிங்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் என்ன, இதுதான் ஆக்சுவலாக இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூஏஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் மூலமாக ஆக்சுவலாக ஆன்லைன்லேயே கூட நம்ம அந்த அமௌண்ட்லாம் எடுத்துக்கலாம். அதாவது எவ்வளோ அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அதுக்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது என்ன நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய இ ஃபெசிலிட்டி, அதாவது எலக்ட்ரானிக் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இப்போ வந்துகிட்டே இருக்குது. அதில் இதில் என்ன ஆக்சுவலாக இப்போது ரெக்ரூட் பண்ணுறாங்கல்ல, இது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இதோடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இபிஎஃப்ஓ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து 10 ஜோன்ஸாக பிரிச்சுருக்காங்க. இந்த ஜோனுக்குலாம் ஒவ்வொருத்தர் யார் இன்சார்ஜாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் சிபிஎஃப் கமிஷனர் அப்படின்னா ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர். ஸோ இது என்னென்னா, இவர் தான் இந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்தால் பார்த்தீங்கன்னா ரீஜினல் ஆஃபீஸ். ரீஜினல் ஆஃபீஸ்னால் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்டில், ஸ்டேட்டில் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கும். இதை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் கமிஷனர் கிரேட் ஒன்ல இருப்பாங்கல்ல, ரீஜினல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் கிரேட் 1. கிரேட் 1 இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. இதுக்கு அடுத்தால கிரேட் 2 ஒருத்தர் இருப்பார், இவர் பேர் வந்து அசிஸ்டன்ட் ரீஜினல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனர் கிரேட் 2 அப்படிம்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்துப்பாங்க, அதாவது இவருக்கு இவர் அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறதையும் எல்லாத்தையும் பார்க்குறது யார் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதுக்கடுத்தால சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரலான ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். டெல்லியில் அதோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அசிஸ்டன்ட் எங்கே வருது இங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. பட் ஆக்சுவலாக ரீஜினல் ஆஃபீஸில் இங்கே வர்றதுல வந்து அசிஸ்டன்ட்ங்கிறது வரல, ஆக்சுவலாக டெல்லியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல அதில் தான் அசிஸ்டன்ட்ங்கிறதே வருது. ஸோ அதாவது இந்த அசிஸ்டன்ட் இவ்வளோ வேகன்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்தியா முழுக்க இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கம்ப்ளீட், அதாவது இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். பட் இதோட எவ்வளோ போஸ்ட் இருக்குது, அதாவது என்னென்ன கேடர் இருக்குது, இப்போ பேங்க்னு எடுத்துகிட்டோம்னா கிளர்க்கு, அதுக்கடுத்தால ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர், ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சீனியர் மேனேஜர், இப்படி ஒவ்வொரு சீஃப் மேனேஜர், இப்படி அடுத்தடுத்த கேடர் போகுதுல. ஸோ இதுலேயும் அதேமாதிரி நிறைய கேடர் போகும். இந்த கேடர்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் யாரோ மீம்ஸ் பேஜில் வந்து அதுக்கான ஒரு ஷார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பட் இது பேசிக்காக நமக்கு புரியணும், இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இதை வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கிரேட் 2 இருக்குல்ல, இப்போ இந்த இபிஎஃப்ஓ எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக தான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக இந்த அசிஸ்டன்ட் ரீஜினல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிரேட் 2 அந்த கமிஷனர் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா 2016 சிவில் சர்வீஸ் மூலமாக தான் எடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்போ வரும்னா ஒரு 3-4 இயர்ஸ் ஒன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அது கீழே இருக்கார் யார் அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்போ வேகன்சி வந்திருக்கு அப்படின்னா 1999 தான் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் எந்த ஆளுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் கீழே உள்ளவர் யாருன்னா சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட். இந்த அசிஸ்டன்ட் எப்போ ரிக்ரூட் பண்ணியிருக்காங்கன்னா 2017 ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குல்ல, இந்த போஸ்ட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நமக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் லக்கின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதோட சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே புரியும், 45K பேசிக் பே அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ பேசிக் பே ப்ளஸ் இன் அடிஷ்னல் 2 சொல்லிட்டு எல்லா அலவன்ஸும் போட்டிருப்பாங்க. நார்மலாக ஒரு 45K வருது அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு மினிமம் 5 வைங்களேன், அலவன்ஸ் 5 வராது, மினிமம் 10 வரும். பட் 5 வச்சா கூட 50K சேல்ரி நமக்கு கண்டிப்பாக வரும். சாதாரண ஒரு கிளர்க் லெவல் வேலை, இதுக்கு 50K கொடுக்காங்க. ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க.
அப்போ இதோட ஆஃபீஸ்லாம் எங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம ஊரில் இல்லையா அப்படின்னா, அந்த ரைட் சைடில் இருக்குது, திருச்சி, குன்னூர், கரூர், ஊட்டி, மதுரை, கோவை, கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, வெள்ளூர், சென்னை, பாண்டி, இந்த ஏரியாஸ்லாம் நிறைய ஆஃபீஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய் தாராளமாக யார்கிட்டையாவது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250, எல்லா கேட்டகரிக்கும் 500, எஸ்சி, எஸ்டி, உமன்ஸ், இவிஎஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஒர்த்தான ஜாப்னு கூட சொல்லலாம். எஸ்பிஐ விட இது வந்து ரொம்ப 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 ஒர்த்தான ஜாப். ஸோ எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 25th தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அப்ளை பண்ணாதவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பியூர் பேங்கிங் சிலபஸ் தான், ஐபிபிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பேங்கிங் சிலபஸில் தான் இருக்கும். அண்டு இது வந்து இன்டர்வியூ கிடையாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இன்டர்வியூ கிடையாது. கிளர்க் லெவல் போஸ்ட் அப்படிங்கிறதுனால இன்டர்வியூ கிடையாது, ரெண்டே எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு. இது ரெண்டுத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடலாம். என்ன சொல்ல, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ரேராக தான் வரும். ஸோ நம்ம அன்லக்கி அன்லக்கின்னு நம்ம நினச்சிட்டே இருக்கோம்ல, கண்டிப்பாக இல்லவே இல்லை, இந்த மாதிரி போஸ்ட்லாம் வரவே வராது. ஸோ எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்க முடியும், எஸ்பிஐக்கு நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதை விட ஒரு படி மேலே போய் இதுக்கெலாம் நிறைய படிங்க. அப்புறம் இன்னும் நிறைய ரெண்டு மூணு இது ஒர்க்கு எப்படி இருக்கும், இதில் என்ன மாதிரி ஒர்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இந்த எம்ப்ளாயி ஃபண்ட்ஸ்லாம் வாங்குறாங்கல்ல, இது வருங்கால வைப்பு நிதிங்கிறாங்க, இதில் நிறையவே வரும், இன்சூரன்ஸ் வரும், அதாவது பென்ஷன் ஸ்கீம்ஸ் வரும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் வரும். இது எம்ப்ளாயி எம்ப்ளாயர்ட்டேருந்து வருதில்ல, இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இது வந்து ஒரு வேறு ஒரு இடத்துல மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டு தான் இவங்களுக்கு வருங்கால வைப்பு நிதியாக பின்னால் கொடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ இந்த அசிஸ்டன்ட் லெவல்லேருந்து எல்லாருமே இதை தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது இது போக நிறைய சென்டர்ஸ்லாம் இருக்குது, சர்வீஸ் சென்டர்ஸ்லாம். ஸோ அவங்கெல்லாம் அதை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த அமௌண்ட்லாம் வரும்ல, இந்த அமௌண்ட்டெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணக்கூடியது தான் இவங்க. இதெல்லாம் கரெக்டாக வருதா, எப்படி நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா வைக்காங்களான்னு பார்க்குறது தான் இதான் வேலை. ஸோ ஒர்க்கு வந்து பேங்க் லெவலுக்கு இதில் ப்ரெஷர் இருக்கவே இருக்காது. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம், எல்லாருக்குமே கம்ஃபர்டான வேலையாக தான் இருக்கும் அது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்குறேன். மறக்காமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எஸ்பிஐக்கு எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு இதுக்கு எஃபோர்ட் போட்டு படித்தா கண்டிப்பாக ஒர்த்தான ஜாப். கண்டிப்பாக இந்த வருஷம் எல்லாருமே வேலைக்கு போவோம். தேங்க்யூ.